ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி. வெல்கம் டு சக்தி வீட்டு சமையல். சக்தி வீட்டு சமையல் இல்லைங்க, இன்றைக்கி வந்து கேரளா இலையப்பம் செய்யலாங்க. வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இலையப்பம் செய்கிறதுக்குங்க வெள்ளைங்க, தேங்காய்ங்க, கொஞ்சம் ஒரு பிஞ்சு உப்புங்க, ஒரு ஸ்பூன் ஏலக்காய்ங்க, அரிசி 1/2 கப்புங்க. பாருங்கள், இந்த கப்பில் இந்த கப்பில் 1/2 கப்பு பச்சரிசி மாவுங்க. இதில் வந்து 1/4 கப்பு தேங்காய்ங்க. இதில் வந்து 1 கப்புக்கு கொஞ்சம் கம்மி வெள்ளைங்க, 1 ஸ்பூனு ஏலக்காய்ங்க, கொஞ்சம் உப்புங்க. அவ்வளோதாங்க அதுக்கு தேவையான பொருள். பாருங்கள், தண்ணி ஊற்றி வச்சுருக்குங்க அடுப்பில், மாவு பிணைகிறதுக்கு. அதில் 1/2 ஸ்பூன் உப்பு போடலாங்க. பாருங்கள், இதில் 1/4 கப்பு தேங்காய்ங்க துருவினது. இது வந்து 1 கப்புங்க கூட கம்மிங்க வெள்ளைங்க. ஒரு ஸ்பூன் ஏலக்காய் போட்டுக்கலாங்க. இது ஏற்கனவே பொடிச்சு வச்சுருக்குங்க. பாருங்கள், 1 ஸ்பூன் ஏலக்காய் போட்டுக்கலாங்க. பாருங்கள், 1 ஸ்பூனு நெய்யுங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், தண்ணி ஊற்றிங்க, கலக்கலாம். பாருங்க, மா பிணைஞ்சாச்சுங்க. பாருங்க, பிணைஞ்சி எடுத்தாச்சுங்க. இனி இதை இலையில் தட்டி இட்லி சட்டியில் வச்சு வேக வைக்கலாங்க. காமிக்கிறேங்க, தட்டி வேக வைக்கும்போது காமிக்கிறேங்க. பாருங்க, இலையில் வச்சு தட்டுறேங்க. வெள்ளத்தை எடுத்து இதில் வச்சு அப்படியே மடக்கி வைக்கணுங்க. இதுதாங்க, இவ்வளோதாங்க ஈஸியான வேலை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கேரளா இலை அடைங்க. அடையுதுன்னு சொல்லலாம், அப்பம்னு சொல்லலாங்க. பாருங்கள், எப்படி மடக்கியிருக்கு பாருங்கள். இது மாதிரி மடக்கணுங்க. மடக்கி அப்படியே எடுத்து நம்ம பாருங்கள், இந்த வெள்ளம் வந்து வெளியே வந்துடாமல் இப்படி பண்ணிக்கிறோனுங்க. வெள்ளமும் தேங்காயும் இப்படியே மடக்கி வச்சிடணுங்க. இது அப்படியே அதில் வச்சிடலாங்க. வச்சு வேக வச்சு எடுத்து காமிக்கிறேங்க. இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி, இந்த பாருங்கள் தண்ணி ஊற்றி வச்சுருக்குங்க. இதில் வச்சு வேக வைப்பேங்க. நான் வேக வச்சு எடுக்கும்போது காமிக்கிறேங்க. வாழை இலையிலங்க இப்படி எண்ணெய் தடவிக்கிறேங்க. எண்ணெய் தடவிட்டு இதில் வச்சு இப்படியே தட்டிக்கிறோனுங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டீ குடித்தா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்குங்க, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. இப்படி தண்ணியை தொட்டு தொட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள், உங்கள்கிட்ட காமிக்கிறக்கா நான் அப்படியே மடக்கிட்டு வர்றேங்க.
பாருங்க, இப்படி எடுத்து மடக்கி மடக்கி வைக்கிறேங்க. அதில் பாருங்கங்க இட்லி செட்டில் பாருங்கள் இலையில் மடித்து வச்சாச்சுங்க. மூடி வச்சுறேங்க, வெந்த விட்டு பார்க்கலாங்க. பாருங்கங்க எடுத்து பார்க்கலாங்க. பாருங்கள் கலரு மாறிதே இருக்குங்க. நம்ம வச்சுட்டுங்க ஒரு வாட்டி இப்படி திருப்பி போடணுங்க, அப்போ தான் ரெண்டு பக்கமும் வேகுங்க. நான் வச்சுட்டு ஒரு வாட்டி திருப்பியும் போட்டேங்க, இல்லைன்னா அந்த கலர் வந்து பச்சை மாறாமல் இருக்குங்க. ஒரு வாட்டி திருப்பி போடணுங்க. இப்போ இந்த மறுபடி திருப்பி போட்டு இப்போ கலர் மாறி இருக்கு பாருங்கள், வெந்துருச்சுங்க. நீ எடுத்துடலாங்க. இது வந்து ஈவினிங் போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு நம்மளும் சாப்பிட்டு குழந்தைங்களுக்கும் கொடுத்தா அவங்க குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த இலையில் செஞ்சு சாப்பிட்றதுங்க ரொம்ப வாசனையாக இலை வாசத்தோடு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதை வச்சுட்டு உங்களுக்கு அதை எடுத்து காமிக்கிறேங்க. பாருங்கங்க விரித்து பார்க்கலாங்க. பாருங்கள் சூப்பராக வந்திருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இலை கேரளா இலை அடை செஞ்சு முடிச்சாச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குங்க. இதை வந்து சாயங்கால நேரத்தில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப அவங்க பிரியமாக சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைகளும் சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த இலை வாசத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குங்க. நீங்களும் சாப்பிட்டு செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.